உங்கள் பீமா சார் பேசுகிறாங்க. இன்றைக்கு காலையில் டிஃபன் செய்ய போகிறேன். அடுப்பில் வெந்நீர் கொதிச்சிட்ருக்கு. இங்கே பாருங்கள், ஒரு கப்பு பச்சரிசி மாவு. இது வந்து வாழைப்பழம் களி, யாந்திரப்பழம் இருக்குல்ல வாழைப்பழம், அந்த பழத்தை வச்சு களி மாதிரி கிண்ட போகிறேன். இங்கே பாருங்கள், கூழுன்னு சொல்லுவீங்க இந்த பழம். தேங்காய் பால், நாட்டு சக்கரை போட்டு செய்ய போகிறேன். எப்படி வாங்க பார்க்கலாம். இப்போ தண்ணி கொதிக்குது. இல்லை கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம், அந்த மாவில் மட்டும் கொஞ்சோண்டு போட்டு இப்படி கனைய வச்சு அப்படியே கிளறி விட்ருங்க. இந்த மாவை என்ன பண்ணோம், இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி, இல்லை வந்து குட்டி குட்டியாக கொழுக்கட்டை பிடிச்சி போட போகிறோம். இப்படி தண்ணி ஊற்றி இந்த மாவை கொஞ்சம் கிளறிக்கலாம். நல்லா கொதிச்சிட்டு மாவு, அதனால் சீக்கிரம் வெந்துடும் இந்த கொழுக்கட்டையும். எப்படின்னு பாருங்கள், சூப்பராக இருக்கும். மாவு ஊற்றி கிளறியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அடுப்பை வச்சு சட்டி தாளிக்க போகிறோம். பாருங்க, சட்டி வச்சிட்டேன். பாருங்க, இந்த மாவு வந்து தண்ணி ஊற்றி அப்படியே கிளறி கொழக்கட்டைக்கு கிண்ட மாதிரி கிண்டி வச்சாச்சு. இது மாவை அரட்டும். கொழக்கட்டை குட்டி குட்டியாக கொழக்கட்டை பிடிக்கணும். இது ஆறிட்டு இருக்கட்டும். இப்போ சட்டி வச்சிட்டேன். இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றணும். ஒரு ஸ்பூன் நெய், அடுப்பு சிம்மில் வச்சுடுங்க, ரொம்ப புகை வருது. இப்போ என்ன பண்ணும், பட்டைத்துண்டு ஒரு மூணு பட்டைத்துண்டு போடணும். அதில் சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டு நல்லா செவக்கட்டும். இங்கே பாருங்கள், வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினோன்னா பால் ஊற்றுறேன். தேங்காய் பால், அரைமுறை தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், அந்த பால் ஊற்றுறேன். அரைமுறை தேங்காய் வந்து ரெண்டு கப்பு பால் வந்துருக்கு, நான் ஊற்றுறேன். இந்த பாலில் நம்ம என்ன பண்ணோம்னா, வாழைப்பழத்தை போடணும். நெய்யில் வதக்கலாம், இல்லாட்டா அப்படியே பாலில் கூட போட்டுடலாம். அப்படி வந்து பால் கொதிக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம அந்த கொழக்கட்டை அப்படின்னு சொல்லி பிடிச்சிடலாம். பாக பால் கொதிச்சு வருது. குட்டி குட்டியாக கொழக்கட்டை செஞ்சு வச்சுருக்கேன். இங்கே பாருங்க, இப்படி குட்டி குட்டியாக செஞ்சு வச்சுருக்கேன். அதில் போடுறேன், ஒவ்வொன்றா போடுறேன். அப்படி கிளறி விட்டுக்கிட்டுங்க. பால் பால் பழம்லாம் இருக்குது, நல்லா கிளறி விட்டுட்டு அந்த தேங்காய் பாலே இந்த வாழைப்பழம் வெந்துட்டுருக்கு, அது கூட இந்த கொழுக்கட்டையும் போடணும். இங்கே பாருங்கள், ரெண்டு கப்பு இது நாட்டு சர்க்கரை, அதை வடிகட்டி வச்சு கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். அதையும் ஊற்றிட்டேன். நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு கொழுக்கட்டையை போட்டுடலாம். இங்கே பாருங்கள், நல்லா கொதிக்குது. நான் ஒரு கப்பு மாவு எடுத்து கிண்டி வச்சுருந்தோம்ல, அதெல்லாம் கொழுக்கட்டை செஞ்சுருக்கேன். இங்கே பாருங்க, குட்டி குட்டியாக செஞ்சு போகணும். இதுக்கு அப்படி தட்டி விட்ருங்க. இந்த கொழுக்கட்டை நல்லா வேகட்டும், நல்லா வேகட்டும். இந்த கொழுக்கட்டை நல்லா வெந்த பிறகு கொஞ்சம் மாவு கரைச்சி ஊற்றணும். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். பாருங்க, நல்லா வெந்துருச்சு. பாலம் கொழுக்கட்டை எல்லாமே நல்லா வெந்துருச்சு. அதே மாவில் கொஞ்சோண்டு மாவு எடுத்து இப்போ கரைச்சி ஊற்றுறேன். அரைச்சி ஊற்றி கூழ் மாதிரி ஆயிடும். இப்போ பாருங்க, கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்ல கூழ் மாதிரி நல்லா சூப்பராக இருக்குது. நாட்டு சக்கரை போட்டு செஞ்சுருக்கேன். ரெண்டு வாழைப்பழம், ஒரு கப்பு பச்சரிசி மாவு, ஒன்றரை கப்பு நாட்டு சக்கரை போட்டேன். அது தூளை தான் இருக்கும் நாட்டு சக்கரை, அதே வடிகட்டி போட்டேன். எல்லாருமே சாப்பிட்லாம், சுகர் பேஷண்ட் கூட சாப்பிட்லாம், ஒன்றும் செய்யாது, டேஸ்ட்டாக இருக்கும். என்னடா இவங்க ஒரே கொழுக்கட்டையிலே போடுறாங்களேன்னு நினைப்பீங்க. நிறைய இருக்குது கொழுக்கட்டை இப்படி செய்கிறதுக்கு. வாழைப்பழம், பலாப்பழம், மாம்பழம் எல்லாத்துலேயுமே இப்படி செய்யலாம். மட்டனில் அன்றைக்கி செஞ்சு போட்டேன் காரமாக. அப்புறம் தண்ணி கொழுக்கட்டை, நீர் கொழுக்கட்டைன்னு சொல்லி போட்டேன். இது வந்து வாழைப்பழம் கொழுக்கட்டை, யாந்திரப்பழம் போட்டு வாழைப்பழம் போட்டு வெல்லம் போட்டு கொழுக்க, வெல்லம் போடலாம். நாட்டு சக்கரை தான் எல்லாம், வெள்ளம் இருந்தால் வெள்ளை போடலாம், கருப்பட்டி போடலாம், சீனி போடலாம். தேங்காய் பால் ஊற்றினா டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் தேங்காய் பால் ஊற்றுறீங்க.
நீங்களும் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பண்ணப்பட்டவங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமுத்துங்க. இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். எழுந்திரிச்சி இங்கே பாருங்கள் எப்படி கொதிக்குது பாருங்கள், கலர் பாருங்கள். கருப்பட்டியில் போட்டாலும் நல்லாயிருக்கும். கருப்பட்டின்னா பனை வெள்ளம், சர்க்கரையிலையும் செய்யலாம், அதிரசத்தை போட வெள்ளம் இருக்குல்ல அந்த வெள்ளத்துலேயும் செய்யலாம். சீனி அதான் சர்க்கரையும் சொல்லுது சீனி, அதுலேயும் செய்யலாம். இது நாங்கள் வந்து எங்கள் ஊரில் இதெல்லாம் அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவோம். நல்ல காலையில் டிஃபன் இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில். நன்றி, வணக்கங்க. அடுத்த டிஷ்ஷெல்லாம் சந்திக்கலாம். ஒரே சத்தமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க, பக்கத்து வீடு, பக்கத்து வீடு, அதனால் அப்படி சத்தம் கேட்குது.